exercise 2.46 sum. Find the least value of the positive integer n for which root 3 plus I the whole power n. First one is real and second one is imaginary. Purely imaginary. So in the n ku badala nama n value substitute panna first real kedaikum and n value substitute panna imaginary kedaikum. Adhaavadhu n la neriya value n is infinity neriya value irukum. பட் அதில் எது லீஸ்ட் வேல்யூ எந்த லீஸ்ட் வேல்யூ இந்த எண்ணுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணால் ரியல் கிடைக்கும் அண்ட் இமேஜினரி கிடைக்கும் சப்ஸ்டிட் செக் பண்ணி பார்க்கும். ஃபஸ்ட் கொடுத்துருக்க வேல்யூ நம்ம இசட்னு எடுத்துக்கலாம். இசட் ஈக்குவல் டு ரூட் த்ரீ பிளஸ் ஐ த ஹோல் பவர் என் கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பரை இசட்னு எடுத்துக்கலாம். இந்த எண்ணுக்கு பதிலாக ஃபஸ்ட் ஒன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். புட் என் ஈக்குவல் டு ஒன் எண்ணுக்கு பதிலாக ஒன் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்னாகும் ரூட் த்ரீ பிளஸ் ஐ த ஹோல் பவர் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ பிளஸ் ஐ தான். எனிதிங் பவர் ஒன் இஸ் த சேம் வேல்யூ. அண்ட் அடுத்ததா இந்த ரூட் த்ரீ பிளஸ் ஐங்கிறது என்னது காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்லையா. அதாவது இது ஒரு கலப்பெண் ரூட் த்ரீங்கிறது மெய்யன் ஐங்கிறது இமேஜினரி யூனிட் ஐக்கு முடியாது ஒன் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து மெய்யன் அண்ட் கற்பனை ரெண்டும் கலந்துருக்குது. த ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கு. தட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். நம்மளுக்கு ரியல் அண்ட் இமேஜினரி தான் வேணும். ரியல்னா ஐ இல்லாத டேர்ம் இமேஜினா ஐயோட இருக்கக்கூடிய டேர்ம் இந்த மட்டும் தான் இருக்கணும் தனித்தனியாக இருக்கணும். ஸோ என்னோட வேல்யூ டூ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரூட் த்ரீ பிளஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டூ இது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி ரூட் த்ரீ ஸ்கொயர் பிளஸ் ஐ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி டூ ரூட் த்ரீ இன்ட்டு ஐ ரூட் த்ரீ ஸ்கொயர் பண்ணால் த்ரீ ஐயை ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ஒன் பிளஸ் டூ ரூட் த்ரீ ஐ தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோக்கும் த்ரீ மைனஸ் ஒன் எஸ் டூ த்ரீ மைனஸ் ஒன் பார்த்தீங்கன்னா டூ டூ பிளஸ் டூ ரூட் த்ரீ ஐ அப்படின்னா இருக்கும். டூ கூட நம்ம காமன் எடுத்துக்கிட்டோன்னா ஒன் பிளஸ் ரூட் த்ரீ ஐ அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஒன் பிளஸ் ரூட் த்ரீ ஐனாலும் சரி அல்லது டூ பிளஸ் டூ ரூட் த்ரீ இது எல்லாமே எகைன் என்னதுன்னா திருப்பி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் வரும் ஒரு கலப்பெண் தான். டூங்கிறது ரியல் பார்ட் டூ ரூட் த்ரீங்கிறது இமேஜினரி பார்ட் இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கனால இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் ரூட் த்ரீ பிளஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர். இன்னும் நமக்கு தனியாக ரியலோ அண்ட் இமேஜினரி பார்ட்டோ கிடைக்கல. அப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்னா புட் என் ஈக்குவல் டு த்ரீ என் ஈக்குவல் டு த்ரீ என்னோட வேல்யூ த்ரீ அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது எவ்வளோகும்னா ரூட் த்ரீ பிளஸ் ஐ த ஹோல் கியூப். இதை நம்ம எப்படி பிரிச்சு அதனால ரூட் த்ரீ பிளஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் த்ரீ பிளஸ் ஐ அப்படின்னு பிரிச்சுருந்தலாம். ரூட் த்ரீ பிளஸ் ஐ த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ தான் நம்ம இப்போ ஆல்ரெடி எழுதியிருக்கோம். எவ்வளோனா டூ பிளஸ் டூ ரூட் த்ரீ ஐ அல்லது இந்த வேல்யூ இப்படி கூட எழுதிக்கலாம் டூ பிளஸ் டூ ரூட் த்ரீ ஐ இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூட் த்ரீ பிளஸ் ஐ த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ இன்ட்டு இங்கே ரூட் த்ரீ பிளஸ் ஐ இருக்கு. இந்த ரெண்டும் மல்டிப்ளை பண்ணோன்னா டூ இன்ட்டு ரூட் த்ரீ டூ ரூட் த்ரீ ஆகும் டூ இன்ட்டு ஐ பிளஸ் டூ ஐ அடுத்து டூ ரூட் த்ரீ ஐ இன்ட்டு ரூட் த்ரீ ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஐ ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ 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 டூ சார் சிக்ஸ் சிக்ஸ் இன்ட் ஐ சிக்ஸ் ஐ டூ ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ எல்லாம் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ 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 இன்ட்டு டூ சிக்ஸ் சிக்ஸ் இன்ட் ஐ சிக்ஸ் ஐ ஆயிடுச்சு. அடுத்து ப்ளஸ் டூ ரூட் த்ரீ இன்ட்டு ஐ ஸ்கொயர் டூ ரூட் த்ரீ இன்ட்டு ஐ ஸ்கொயர் இப்போ டூ ரூட் த்ரீ ப்ளஸ் இந்த டூ ஐ ப்ளஸ் சிக்ஸ் ஐ பார்த்தீங்கன்னா எயிட் ஐ வேல்யூ ஆஃப் ஐ ஸ்கொயர் இஸ் மைனஸ் ஒன் அப்போ இங்கே சைன் சேஞ்ச் ஆகும் மைனஸ் டூ ரூட் த்ரீ அப்படின்னு ஆகும். ப்ளஸ் டூ ரூட் த்ரீ டூ ரூட் த்ரீ மைனஸ் டூ டூ ரூட் த்ரீ கேன்சல் ஆச்சுன்னா ரிமைண்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஐ எயிட் ஐ அப்படிங்கிறதாவது ரூட் த்ரீ பிளஸ் ஐ த ஹோல் கியூபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எயிட் ஐ எயிட் ஐங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ரியல் நம்பர் கிடையாது ஐங்கிற இமேஜினரி யூனிட் இருக்குது அது கூட ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா இது ஃபுல்லாமே இமேஜினரி யூனிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சரி இமேஜினரி பார்ட் இப்போ எயிட் ஐ என்னன்னு எப்படி எழுதுறேன்னா இது ஃபுல்லாக பியூர்லி இமேஜினரி இட் இஸ் பியூர்லி இமேஜினரி ரூட் த்ரீ பிளஸ் ஐ த ஹோல் கியூப் ஈக்குவல் டு எயிட் ஐ இட்ஸ் பியூர்லி இமேஜினரி. இப்போ இங்கே பியூர்லி இமேஜினரி கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரியல் பார்ட் எப்படி கிடைக்கும் ரியல் எப்படி வருதுன்னு பார்த்தோன்னா இந்த ஐயை ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ஒன் அதுதான் லீஸ்ட் ரியல் வேல்யூ இல்லையா. லீஸ்ட் ரியல் வேல்யூ ஆஃப் அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் மைனஸ் ஒன். ஸோ நம்ம எங்கே பண்ணோன்னா இதில் எயிட் ஐயை ஸ்கொயர் பண்ணும்போது தான் நமக்கு மைனஸ் ஒன் வரும்.
மைனஸ் 128 ஆனாலும் மைனஸ் 8 ஆகும். அப்போ நம்ம ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது அதாவது ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ த ஹோல் கியூப் ஈக்குவல் டு 8 ஐ இருக்கு. ரெண்டு பக்கம் நம்ம ஸ்கொயரிங் அண்ட் போத் சைட்ஸ் பண்ணோம், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ த ஹோல் கியூப் அண்ட் த ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே 8 ஐ ஸ்கொயர் பண்ணுறோம். பண்ணோன்னே என்னாகும், இங்கே ஏ பவர் எம் த ஹோல் பவர் என்னன்னா ஏ பவர் எம் இன்ட்டு என். அப்போ ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ த ஹோல் பவர் டூ த்ரீ சார் சிக்ஸ் ஆகிடும். இட் இஸ் ஈக்குவல் டு 8 ஐ ஸ்கொயர். 8 ஐ ஸ்கொயர் பண்ணால் 64, ஐ ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் 1. இப்போ ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ த ஹோல் பவர் 6 ஈக்குவல் டு மைனஸ் 64, தட் இஸ் பியூர்லி ரியல். இப்போ இங்கே தான் ரியல் கிடச்சிருக்கு. அப்போ என்னோட வேல்யூ எவ்வளோ சப்ஸ்டிட் பண்ணுறது ரியல் கிடைக்குன்னா 6 எழுதிடலாம். வென் என் ஈக்குவல் டு 6 தென் ஆல்ரெடி நம்ம இந்த கொஸ்டின் இசட்னு எடுத்திருக்கோம், தென் இசட் இஸ் ஈக்குவல் இசட் இஸ் ரியல் தென் இசட் இஸ் ரியல் இசட் இஸ் ரியல் அடுத்து வென் என் ஈக்குவல் டு 3 என்னோட வேல்யூ 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் நமக்கு எவ்வளோ கிடைச்சுன்னா இமேஜினரி கிடைக்கும். தென் இசட் இஸ் பியூர்லி இமேஜினரி. அவ்வளோதான்.